அனைவருக்கும் வணக்கம். ஜாப் எக்ஸ் நியூஸ் சேனல் சார்பாக உங்களை நண்பனை வரவேற்கிறேன். நம்மளோட சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்கு வரும். நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்காலிக ஆசிரியர்கள் 2000 பணியில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து அறிவிப்புட்டுருக்காங்க. அது வந்து இன்றைக்கி ஒரு பேப்பர் செய்தியில் இருந்திருக்கு. அதை பற்றின நியூஸை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பள்ளிக்கல்வித்துறையின் அறிவிப்பின்படி 2000 பேர் தற்காலிக ஆசிரியர்களாக பணியில் சேர்ந்துள்ளன. தற்போது வந்துட்டு தமிழகத்தில் கொரோனா உட்பட்ட பல்வேறு வேறு காரணங்களால் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப முடியவில்லை. தற்போது ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தி அதன் மூலம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் முடித்து முறைப்படி ஆசிரியர்களை நியமனம் செய்து குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளாகும். அதுவரை பணிகளில் ஏற்பட்டுள்ள அந்த காலி பணியிடங்களால் மாணவர்கள் கற்றல் பாதிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை யோசித்து என்ன யோசிச்சுருக்காங்க அப்படின்னா, பள்ளிகளில் கற்றல் பணி வந்துட்டு பாதிக்காமல் இருக்க தற்காலிகமாக 11,000 ஆசிரியர்களை வந்து நியமித்துக் கொள்ளலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் அறிவித்தார். அதற்கு பிறகு தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வந்து நடவடிக்கை எடுத்தது பல கல்வியில் நடந்தது. இதன் காரணமாக ஆசிரியர் தகுதியில் தேர்ச்சி பெற்றவர்கள், இல்லம் தேடி கல்வியில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர்கள் என குறிப்பிட்ட தகுதியுள்ளவர்களை மட்டுமே தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க முடியும் என்றும் அப்படி விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறையால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதன்படி வந்துட்டு இவங்க பண்ணதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆசிரியர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அதாவது ஸ்கூலில் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட எவ்வளோனா ஒரு 152 பேர் வந்து தற்காலிகமாக வந்து பணி நியமனம் செஞ்சுருக்காங்க. அதில் வந்து முதுகலை பட்டதாரி அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. ஆசிரியர்கள் இவர்கள் தற்போது பணியில் சேர்ந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கல்வியாண்டு பள்ளிகளில் திறக்கப்பட்டு 2 மாதங்கள் நடந்த நிலையில் தற்காலிக ஆசிரியர் பணியில் சேர்ந்துள்ளவர்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு இதாக ஒரு அனுபவமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது பள்ளியில் சேர்ந்துள்ள ஆசிரியர்கள் பொது திருமண பாடத்திட்டத்தின்படி பாடங்களை நடத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை வந்து அவங்களுக்கு வந்து அறிவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையில் வந்துட்டு இவங்க வந்துட்டு பொது தேர்வுக்கான பாடத்தை எல்லாமே எடுக்க சொல்லி அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது இல்லை தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.